பதவி மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்கிறார். ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சிறப்பு அவர் மறைகின்ற நேரத்தில் தான் தெரியும் என்று வள்ளுவர் பிறந்தை கூறுகின்றார். அதே போல முதலமைச்சராக பணியாற்றி முதலமைச்சராக மறைந்த வரலாறு சொந்தக்காரர்களாக மூன்று தலைவர்கள் தமிழகத்தில் இருந்தார். முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக வாழ்ந்து முதலமைச்சராக மறைந்த பெருமைக்குரிய பெருமையை பெற்றவர். திராவிட இயக்கத்தை முதன் முதலாக ஆட்சி கட்டில் அமரச் செய்து தமிழகத்தின் முதலமைச்சரான ஏழை மக்களின் இதயவேந்தன் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள். பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவின் இதய கனியான மக்கள் திலகம் பொன்முனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் தனிப்பெரும் முதலமைச்சராக முதலமைச்சராகவே வாழ்ந்து மறைந்தார்கள். அதே வழியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாரிசாக மண்ணுலகம் கண்ட மாதரசி, பெண்ணுலகம் தந்த பேரரசி, தமிழ்நாட்டின் தண்ணீரெல்லாம் முதலமைச்சரான இதயதேவன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராகவே வாழ்ந்து மறைந்தார்கள். இறப்பிலும் சிறப்பை காட்டி இரவா புகழ் படைத்த அண்ணா புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா ஆகிய மூன்று தெய்வங்களும் வானின்று ஆசி வழங்கி நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தான் பாடிய பாடலுக்கு தானே இலக்கணமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பொன்னடிகளை வணங்குகின்றேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தமிழக மக்களுக்காக தன் வாழ்வை ஈந்து இதயதேவன் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். பூமியில் புகழ் நிறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆன்மாவும், புண்ணியத்தால் புகழ் உயர்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆன்மாவும், தமிழ் மண்ணுலகம் செழிக்க ஆட்சி செய்க என்று விண்ணுலகில் இருந்து வழங்கிய நல்லாசி பெற்ற உழைப்பின் நாயகன், உண்மையின் சேவகன், கழகத்தின் வெற்றிக்கு வித்தாகி அம்மாவின் அரசை நீண்டு நிலைபெறச் செய்த சாமானிய முதல்வர், சாமானியர்களின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் உள்ள கழகத்தின் வேராகி நிற்கும் கடைக்கோடி தொண்டனுக்கும் அன்பு காட்டி ஓர் அளவாய் ஓர் மனிதாய் ஓர் உறவாய் அரவணைக்கும் பண்பின் இருப்பிடம் பணிவின் உறைவிடம், அம்மாவின் அரசையும் கழகத்தையும் அசைக்க முடியாத இரும்பு கோட்டையாய் கட்டி காக்க மாண்புமிகு முதலமைச்சருக்கு தோள் கொடுத்து துணை நிற்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களும் போட்டி போட்டு பாராட்டும்படி ஒருநிலை சாராத நடுநிலை நாயகனாய் இப்பேரவையை வழிநடத்தும் மாண்புமிக்க மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர்களுக்கும், அவருக்கு துணை நிற்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும், இப்பொழுது அவையை நடத்தி கொண்டிருக்கின்ற பேரவைத் தலைவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே மாடத்தில் வந்து சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்த என்னை இதே சட்டமன்றத்தில் அமரச் செய்து சென்ற முறை கோவில்பட்டி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்து மீண்டும் 2016 மீண்டும் போட்டியிடுகின்ற வாய்ப்பை அளித்து இரண்டாவது முறையும் என்னை வெற்றி பெற வைத்து, அதோடு மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த என் அன்னையை மீண்டும் வணங்கி என்னை வெற்றி பெறச் செய்து பேரவைக்கு அனுப்பி வைத்த என்னுடைய கோவில்பட்டி தொகுதி மக்களுக்கும், அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து விடக்கூடாது என்று எத்தனையோ தடைகள் எத்தனையோ சூழ்ச்சிகள் எல்லா திசைகளிலிருந்தும் அவர்களின் எண்ணத்திற்கேற்ப தொடர்ந்து வந்து தாக்குதல்கள் நடத்தின. அந்த சூழலிலும் விளாத்திவளம் தொகுதி என்றும் அம்மாவர்களின் நிரந்தர கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் விளாத்திவளம் தொகுதி மக்கள் 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கழக வேட்பாளர் சின்னப்பன் அவர்களை வெற்றி பெற செய்து அம்மாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் என்றும் நிரந்தர ஆட்சி என்று அறுதியிட்டு உறுதி செய்த நல்ல மனதோடு வாக்களித்த அந்த நல்ல உள்ளங்களை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு வணங்குகின்றேன். செய்தி மற்றும் விளம்பரத்துறை, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆகிய துறைகளின் மீதான விவாதங்களுக்கு எனது பதிலுரையை பேரவை முன் வைக்க விளைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுழல் வல்லவன் சோர்விழான் அஞ்சன் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்றார் வள்ளுவர் பெருந்தகை. தமிழகம் வளம் பெறுவதையும் தமிழக மக்கள் நலம் பெறுவதையும் தனது ஒரே குறிக்கோளாக கொண்டு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இதயதேவன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களது வழியிலே தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் பற்றியும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் மக்களிடம் எடுத்து கூறி அதன் பயன்களை அவர்கள் முழுமையாக பெறுவதை உறுதி செய்கின்ற ஒருமித்த உணர்வோடு தமிழ்நாடு அரசின் செய்தித்துறை திறம்பட செயலாற்றி வருகிறது. இந்திய திருநாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலும் வெளிநாட்டு அரசுகளும் தங்களது பிரதிநிதிகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி
திட்ட செயல்பாடுகளை அறிந்து கொள்ளும் வகையிலும் புதுமை திட்டங்களையும் முன்னோடி திட்டங்களையும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் வகுத்து தந்தார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவர்களது மறைவுக்கு பின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சீர்மிகு திறத்துடன் அத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதுடன் புதிய சிந்தனைகளுக்கு ஆக்கமும் வடிவமும் தந்து தமிழகத்திற்கு தேவையான பல புதிய திட்டங்களை அரசின் அனைத்து துறைகளின் மூலமாக செயல்படுத்தி வருகிறார். தமிழக மக்கள் வளம் பெற வகை செய்யும் இத்திட்டங்களை குறித்தும் அதன் மூலம் படைக்கப்படும் சாதனைகளை குறித்தும் மக்களிடம் கொண்டு செல்லும் மகத்தான பணியை சுழல் வல்லனாய் சோர்வல்லனாய் செய்தி மக்கள் தொடர்பு துறை செயலாற்றி வருகிறது. இந்த அரிய பணியை இத்துறையைச் சேர்ந்த செய்தி வெளியீட்டு பிரிவு, ஒளிப்படப் பிரிவு, மேற்கோள் பிரிவு, நினைவகங்கள் பிரிவு, விழாக்கள் பிரிவு, கள விளம்பரப் பிரிவு, விளம்பரப் பிரிவு, பொருட்காட்சி பிரிவு, தமிழ்நாடு திரைப்பட பிரிவு, திரைப்படத்துறையினர் நலவாரியம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம், தமிழ் அரசு, செய்தி நிலையங்கள், மாவட்டங்களில் உள்ள செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகங்கள் என அனைத்து பிரிவுகளின் வாயிலாக செய்தி மக்கள் தொடர்பு துறை சிறப்புடன் செயலாற்றி வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அகல் விளக்காக இருந்த செய்தி மக்கள் தொடர்பு துறைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து ஒளிவிளக்காக உயர்த்தி காட்டியவர் இதயத்தேவ மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய அந்த பேரன்புக்கு ஒரு துளி கூட குறையாமல் அம்மா வழி நடக்கும் மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் இத்துறை மீது அக்கறை காட்டி வருகிறார் என்பதை இத்துறைக்கு கிடைத்த பெருமையாகும் என்பதை நான் மகிழோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நன்றி உணர்வுடன் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அம்மாவின் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் சாதனைகளையும் மக்கள் நலப் பணிகளையும் தமிழக மக்கள் அறிய செய்திடும் அரும்பணியை செய்தி மக்கள் தொடர்புத்துறை உளப்பூர்வமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை பெருமையுடன் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், உள்ளத்தை ஊடுருவும் அன்பு பார்வையால் மக்களின் இதயங்களை வசப்படுத்திய அற்புதம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நெஞ்சத்தை ஈர்க்கின்ற பாச மொழிகளால் ஏழை எழுவரின் அன்பை வென்றெடுத்த அதிசயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். பாச பெருக்கெடுக்கும் பண்பால் பகைவரையும் பணி வைத்த மூன்றெழுத்து மந்திரம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக மக்கள் மீது அளப்பரிய அன்பு வைத்திருந்தார்கள். அதனால்தான் தனக்கென ஏதுமின்றி தமிழ் தரணிக்கென அனைத்தும் தந்தார். ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் தந்தார். இல்லத்தரசிகளுக்கு மிக்சி கிரைண்டர் மின் விசிறி தந்தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மடிக்கணினி தந்தார். மாணவ செல்வங்கள் பள்ளிக்கு சென்று வர விலையில்லா மெதிவண்டி தந்தார். ஏழையருக்கு அம்மா உணவத்தால் தரமான உணவு தந்தார். ஆண்டவனை தரிசிக்க அன்பர் பசியார அன்னதானம் தந்தார். பசியில்லா சமுதாயம் காண விலையில்லா அரிசி தந்தார். நோயில்லா வாழ்வு காண மருத்துவ காப்பீடு தந்தார். மகளிர் வாழ்வு வளம் பெற கறவை மாடு தந்தார், ஆடு தந்தார். சிசு குலை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் தந்தார். பிறந்த பிள்ளைகளுக்கு பரிசு பெட்டகம் தந்தார். வீடில்லா மக்களுக்கு பசுமை இல்லம் தந்தார். இப்படி இதயத்தேவ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் அன்பு வைத்த, தன் மீது அன்பு கொண்ட தமிழக மக்களுக்கு எத்தனையோ இன்னும் எத்தனையோ தந்தார். உடல் தன் உடல் நலம் பற்றி சிறிது கூட கவலை கொள்ளாமல் தமிழகத்தின் மேன்மைக்காக தமிழக மக்கள் நலனுக்காக ஓய்வுறாது உழைத்து தன் வாழ்வையே இந்த இதயத்தேவ புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சென்னை மெரினாவிலே நினைவண்டம் அமைக்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் 2017 அறிவித்தார். அறிவிப்போடு நிற்கின்ற ஆட்சி அல்ல அம்மாவின் ஆட்சி. அறிவித்த கையோடு அதற்கு செயலாக்கம் தருகின்ற ஆட்சி தான் அம்மாவின் ஆட்சி. உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் முழு அமைதி கொண்டு மேலா துயில் கொண்ட சென்னை மெரினா கடற்கரையில் 50 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் நினைவு மண்டபம் அமைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு கடந்த 7/5/2018 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் அடிக்கல் நாட்டினார்கள். சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி கண்டு துரோகங்களை தகர்த்தெறிந்து தவிடுபொடியாக்கி அரசியல் களத்தில் ஒப்பாரம் மிக்காரம் இன்றி கோலாச்சிய மாண்புமிகு அம்மா அவர்களது நினைவு மண்டபம் சாம்பலிலிருந்து உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவையின் வடிவமாய் அமைக்கப்பட்டு வருகின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்களது நினைவை என்றென்றும் போற்றும் வகையில் அமைந்துவிடும் இந்த நினைவு சின்னம் மாண்புமிகு அம்மா அவர்களது பெயருக்கும் புகழுக்கும் பெருமை சேர்ப்பதாக அமையும் என பேரவைக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத்தலைவர் அவர்களே, கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று பாடினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி தலைமை பண்புக்கு இலக்கணம் சொல்லி தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக தன்னிகரெல்லாம் தலைவராக விளங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடம் ₹7.7 கோடி செலவில் புனரமைத்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழா ஊர் புகழ, இந்த உலகம் புகழ,
36 2017 அன்று மதுரையில் தொடங்கி மற்ற மாவட்டங்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாடி நிறைவு விழாவை 30/9/2018 என்று தலைநகர் சென்னையில் மிக பிரமாண்டமாக கொண்டாடி அம்மா அவர்களின் கனவை நனவாக்கியது மாண்புமிகு அம்மாவின் அரசு என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் விதமாக இந்திய அஞ்சல் துறை மூலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ் என்றென்றும் நிலைத்துள்ள வகையில் சென்னை காமராஜர் சாலையில் 1.52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நினைவு வளைவு அமைக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களால் 27/2/2019 அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது புகழ் பூமியில் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான மாண்புமிகு அம்மாவின் அரசு முயற்சி மேற்கொண்டு சென்னையில் உள்ள சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்பதை பேரவைக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த உலகத்தை தலைவர்கள் தான் வழி நடத்துகிறார்கள். அந்த தலைவர்கள் தாங்களாகவே உருவாவதில்லை, மக்கள் தான் ஒரு தலைவரை உருவாக்குகிறார்கள் என்பது காலம் காட்டும் வரலாறு. மக்களோடு வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த தலைவர்களுக்கெல்லாம் உரிய பெருமையும் சிறப்பையும் ஏற்படுத்தி தந்திட வேண்டும் என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அதனால்தான் அம்மா வழி நடக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த 2018-19 110 விதியின் கீழே கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை அவர்களுக்கு மணிமண்டபம், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே பேரரசர் பெரும்பிடுகு முத்தரை அவர்களுக்கு மணிமண்டபம் மற்றும் திருச்சியிலே சர் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மணிமண்டபம், காஞ்சிபுரம் மாவட்டம் கோழியாளம் கிராமத்திலே இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு மணிமண்டபம், கோயம்புத்தூர் மாவட்டம் வேட்டைக்காரன்புதூரிலே வி கே பழனிசாமி கவுண்டர் அவர்களுக்கு மணிமண்டபம், நாமக்கல் மாவட்டம் ஜேலர்பாளையத்திலே அல்லாள இளைய நாயகர் அவர்களுக்கு மணிமண்டபம், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பெருங்காமநல்லூரிலே ஆங்கில ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடி இன்னுயிர் நீத்த பிரமலை கல்லர்களை கௌரவிக்கும் வகையிலே மணிமண்டபம் என இன்று பெரியோர்களின் நினைவை போற்றும் வகையிலே மணிமண்டபங்கள் கட்ட ஆணையிட்டு அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன என்பதை பேரவைக்கு மகிழோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருப்போர் மத்தியில் தமிழ் வளர்க்கும் அரசாக மாண்புமிகு அம்மாவின் அரசு தமிழ் வளர்க்க பாடுபட்டோரை பெருமைப்படுத்தும் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளிதழால் தமிழ் வளர்த்து ஏழை எளியோரும் நல்ல தமிழ் பேசவும் படிக்கவும் வைத்த தமிழர் தந்தை திரு சீப்பா ஆயத்தனார் அவர்களது பிறந்த நாளை அரசு விழாக கொண்டாட மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆணையிட்டார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் தரணி போட்டும் தந்தையின் வழி நின்று தனது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றிய டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நினைவாக திருச்செந்தூரில் 1,34,00,000 செலவில் மணிமண்டபம் அமைக்க மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆணையிட்டார்கள். இதன் கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர்களால் விரைவில் திறந்து வைக்கப்படும் என்பதை பேரவைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் ராமசாமி படையாச்சியார் நினைவு மண்டபம் அமைக்கும் பணிகள் சிறப்புடன் முடிக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டபமும் விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் விரைவில் திறந்து வைக்கப்படும் என்பதையும் இந்த பேரவையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் விளாத்திக்குளத்திலே இசை மாமேதை என்று போற்றப்பட்ட நல்லப்பசாமிகளுக்கு நினைவு தூண் அமைக்கும் பணியும், தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியிலே பாரத மாதா நினைவாலயம் அமைக்கும் பணிகளும் விரைந்து நடைபெற்று வருகின்றன என்பதை பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நல்ல தலைவர்களின் பெருமைகளை நாடு அறிந்திடவும் அவர்களது சிறப்பை இளைய தலைமுறையும் அறிந்து கொள்ளவும் அவர்களது பிறந்தநாளை அரசு விழாக்களாக அம்மாவின் அரசு கொண்டாடி வருகின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைவர்களின் பெயருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் கடந்த 2017 முதல் 19 வரையிலான ஆண்டுகளில் மட்டும் திருப்பூர் குமரன் பிறந்த இடமான சென்னிமலையிலும், கொடிகாத்த குமரன் பிறந்தநாள் விழா, திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் விடுதலை போராட்ட வீரர் பூலித்தேவன் பிறந்தநாள் விழா, சமூக நீதிக்காக பாடுபட்டவரும் சுதந்திர போராட்ட வீரருமான திரு ராமசாமி படையாட்சியருடைய பிறந்தநாள் விழா, கலைத்துறைக்கு சேவையாற்றிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் விழா, சேலம் மாநகரிலே புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோரின் மணிமண்டபத்திலே அவருடைய பிறந்தநாளிலே ஆண்டுதோறும் அரசு விழா, சென்னையில் சிலம்பு செல்வர் திரு மாப்போ சிவஞ்சான் அவருடைய பிறந்தநாள் விழா, சீப்பா ஆயத்தனாருடைய பிறந்தநாள் விழா, சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துகோள் பிறந்தநாள் விழா, தேனி மாவட்டத்தில் கர்னல் ஜான் பென்னிக்விக் பிறந்தநாள் விழா,
ஈரோடு மாவட்டத்தில் திரு காளிங்கராயன் அவர்கள் ராஜ வாய்க்காலை வெட்டி நாட்டுக்கு அர்ப்பணித்த நாளை போற்றி அரசு உலா ஆகிய விழாக்களை நடத்த ஒரே அரசாணையில் வெளியிட்ட பெருமை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு சாரும் என்பதை தெரிவித்து, அதன்படி இவ்வாண்டு முதல் இந்த அரும்பெரும் தலைவர்களின் நினைவாக அரசு விழாக்கள் கொண்டாடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திரைப்படத்துறை மற்றும் சின்னத்துறை சார்புடைய தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு உதவிடும் நோக்கத்தில் திரைப்படம் மற்றும் சின்னத்துறையைச் சேர்ந்த 39 சங்கங்களை சார்ந்தவர்களை உறுப்பினர்களாக கொண்டு அரசு சார்பில் தோற்றுவிக்கப்பட்ட திரைப்படத்துறையின் நலவாரியத்தின் மூலமாக 2013 முதல் 2018 வரை 2016 நலவாரிய உறுப்பினர்களுக்கு 60,42,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் நிலுவையில் உள்ள 205 விண்ணப்பங்கள் அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அதற்கு தேவையான ரூபாய் 720,000 நிதி ஒதுக்கீட்டை பெற்று விரைவில் வழங்கப்படும் என்பதை பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பெப்சி திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் நடத்திய விழாவில், பையனூரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெப்சி சம்மேளனத்தின் சார்பில் கட்டப்படும் அம்மா அரங்கத்திற்கு ₹5 கோடி நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்து பெருமை சேர்த்தார்கள். அதில் முதல் கட்டமாக 1.5 கோடி ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், இத்தொகை விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்படும் என்று பேரவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரில் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவரில் 188 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை 1770 பணியாளர்களுடன் சென்னையில் இயக்ககம், அரசு எழுதுபொருள் அலுவலகம் மற்றும் அரசு மைய அச்சகம் ஆகிய வசதிகளோடும், விருத்தாசலம், சேலம், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை ஆகிய இடங்களில் அரசு கிளை அச்சகங்களுடனும், சென்னையில் உயர்நீதிமன்ற கட்டட வளாகத்திலும், மதுரையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்திலும், நீதிமன்ற பணிகளுக்காக தனி அச்சகங்களுடனும் தன்னுடைய அச்சுப்பணிகளை சிறப்புடன் மேற்கொண்டு வருகிறது. இத்துறையில் பணிபுரியும் 1720 பணியாளர்களில் 247 பேர் மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள், 624 பேர் பெண் பணியாளர்கள் ஆவார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது வேலைவாய்ப்பில் 4% என்பது அரசின் கொள்கை. ஆனால் எழுதுபொருள் அச்சுத்துறையில் 14% பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி ஏனைய அரசு துறைகளுக்கு முன்வாதியாக விளங்குகிறது எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு அச்சகங்களை தற்கால அறிவியல் முறையில் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப நவீனப்படுத்தும் முயற்சியில் அரசு ஆண்டுதோறும் இத்துறைக்கு முன்னுரிமை அளித்து ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் 2011-12 முதல் 2017-18 வரையிலான காலத்தில் 23.88 கோடி மதிப்பீட்டில் திட்டங்கள் மற்றும் இயந்திரங்கள், கொள்முதல் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள 33 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களுக்கு அருகாமையில் உள்ள சென்னை மைய அச்சகம் உள்ளிட்ட இதர 5 அச்சகங்களுடன் இணைக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட அறிவிப்புகள் அரசிலே வெளியிடப்பட்டு வருகிறது. இத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் துறை சார்ந்த விவரங்களை அரசு துறைகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் எளிதாக அறிந்து செயல்படும் பொருட்டு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறைக்கென இணையதளம், தனி இணையதளம் உருவாக்கப்பட்டு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை அரசுக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக செயல்பட்டு வருகிறது என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரில் இதே தேவம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 100 விழாவை பூ உலகம் போற்ற கொண்டாடியதைப் போலவே மாண்புமிகு அம்மாவுடைய 100 விழாவையும் அம்மாவின் அரசு கோலாகலமாய் கொண்டாடி அம்மாவுக்கு பெருமை சேர்க்கும் என்பதை தெரிவித்து, அந்த நேரத்திலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் மாண்புமிகு முதலமைச்சராக தலைமையேற்று அம்மாவின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவார்கள் என்று கூறி, மாண்புமிகு பேரவைத் தலைவரில் உலகத்திலே நீதிகளையும் உலக நீதியையும் வாழ்வியல் தத்துவங்களையும் உலகத்திற்கு உணர்த்துவதற்கு இறைவனே வரலாறாக தோன்றிய அவதார புருஷர்களை பற்றி இந்த நேரத்தில் பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். கிருஷ்ண அவதாரத்தில் தீமைகளை விரட்டி நன்மைகளை நிலைநிறுத்திய கண்ணபிரான் அவதார பணி நிறைவேற்றவுடன் வைகுண்டம் சென்றார். அவர் அந்த வைகுண்டம் செல்வதற்கு எழுந்தருள நினைக்கும் போது, அந்த கிருஷ்ணரின் ஒரே பரம பக்தராக இருந்தவர் உத்தவர் தன்னையும் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்ல வேண்டினார். அதற்கு கிருஷ்ணர், நான் விட்டு சென்ற பணிகளை நீ எஞ்சியுள்ள மக்களை வழிநடத்தி அவர்களுக்கு நல்லாட்சி நடத்த வேண்டும், நல்வழி நடத்த வேண்டும், அதுவரை பத்திரிகாசிரமம் சென்று தங்கி தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆணையிட்டார். அந்த உத்தவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளிய உத்தவ கீதை பாகவத புராணத்தில் 11வது ஸ்கந்தத்தில் அமைந்துள்ளது. அதன்படி மக்களுக்காக பணியாற்றிய உத்தவர் தனது தவ வாழ்வை முடித்து கால கிராமத்தில் பகவான் கிருஷ்ணரை சென்றடைந்தார். இது வரலாறு. அதேபோல புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பாரத ரத்னா அவர்கள் விண்ணுலகம் செல்லும்போது
புரட்சி தலைவர் தன்னுடைய வாரிசாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களை கழக கண்மணிகளை காத்தள்ள வேண்டும், ஏழை எளிய மக்களுடைய ஆட்சியினை தொடர வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வழிமுறைகளை உபதேசித்து விண்ணுலகம் சென்றார். புரட்சி தலைவர் அரிய வழிமுறைகளை கடைபிடித்து கழக தொண்டர்களையும் கழகத்தையும் கழக அரசையும் கட்டி காத்து புரட்சி தலைவரையும் இஞ்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிறப்பான ஆட்சியை அளித்து நாம் எதிர்பாராத நேரத்தில் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சென்றார்கள். இன்று அவர் மேலா துயில் கொள்ளும் இடத்திற்கு அருகிலேயே அவரும் துயில் கொண்டிருக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மக்களுக்காக உத்தரவை விட்டு சென்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாரிசாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை நமக்கு விட்டு சென்றார். உத்தவர் மறைவுக்கு பின்பு வழிகாட்டிகள் கிடையாது என்பது வரலாறு கூறுகிறது. ஆம், புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு அம்மாவுடைய ஆன்மாதான் நமக்கு வழிகாட்டி. அந்த வரலாறில் உத்தவருடைய கிருஷ்ணருடைய ஆன்மாதான் இன்றைக்கும் மக்களை நல்வழிப்படுத்துகின்றதாக வரலாறு. அந்த வகையில் இன்றைக்கு அம்மாவுடைய ஆன்மா கழகத்திற்கும் நமக்கும் வழிகாட்டியாக, அம்மாவின் ஆட்சியை வழிகாட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய உருவில் அம்மாவுடைய ஆன்மா இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களின் ஆன்மாவும் அண்ணன் எடப்பாடியார்கள் ஆளுமையும் ஒருங்கே பெற்ற இந்த இயக்கத்தை எவராலும் அசைத்து பார்க்க முடியாது, ஆட்டி பார்க்க முடியாது என்று கூறி இந்த ஆட்சியை உரசி பார்க்கின்றார்கள் சில பேர். உரசினால் உரசினுடைய கைதான் வலிக்குமே தவிர தங்கத்திற்கு என்று மிகவும் குறையாது. தங்கத்தை எவ்வளோ உரசினாலும் தங்கம் தங்கமாக மின்னும். அதே போல் சில பேர் இந்த ஆட்சியை தேய்த்து பார்த்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அப்படி தேய்க்கின்ற நேரத்தில் சந்தனம் மனம் கூடுமே தவிர சந்தனத்தின் மனம் குறையாது. எனவே இந்த ஆட்சி தங்கமாக மின்னும், சந்தனமாக மலரும். இப்பொழுது மட்டுமல்ல, 2021 மட்டுமல்ல, அம்மாவர்கள் சொன்னது போல் 100 ஆண்டு காலம் தமிழகத்தை கழகம்தான் ஆளும் என்று சொல்லி மாண்புமிகு பேரவைத் தலைவரில் என்னுடைய உரையை நிறைவு செய்து புதிய அறிவிப்புகளை பேரவைத் தலைவரின் அனுமதியோடு வெளியிட்டு அதனுடைய தலைப்புகளை மட்டும் நான் வெளியிடுகிறேன். மற்றவர்களை பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். செய்தி மற்றும் விளம்பரத்துறை அறிவிப்பின் 1, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள காந்தி மண்டபம் ₹30.52 லட்சம் மதிப்பீட்டிலே மேம்படுத்தப்படும். அறிவிப்பு 2, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் நினைவகம் ₹10.52 லட்சம் செலவில் புதுப்பிக்கப்படும். அறிவிப்பின் 3, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் இல்லம் ₹10 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். அறிவிப்பின் 4, ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் அமைந்துள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் ₹10 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் வர்ணம் பூசும் பணிகள் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பின் 5, கன்னியத்தென்றல் காயிதமில்ல மணிமண்டபத்தில் ₹2 லட்சம் மதிப்பீட்டில் தேவையான புத்தகங்கள் மற்றும் தளவாடங்களுடன் நூலகம் புதிதாக அமைக்கப்படும். அறிவிப்பின் 6, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபத்தில் ₹5 லட்சம் மதிப்பீட்டில் தேவையான புத்தகங்கள் மற்றும் தளவாடங்களுடன் நூலகம் புதிதாக அமைக்கப்படும். அறிவிப்பெண் 7, புதுடெல்லியில் பணிபுரியும் தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகை ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், குடும்ப உதவி நிதி, பத்திரிகையாளர்கள் நல நிதியம் உட்பட அனைத்து நலத்திட்டங்களும் விரிவுபடுத்தி வழங்கப்படும். அறிவிப்பெண் 8, தலைமைச் செயலக செய்தியாளர் அறையில் ₹52,000 மதிப்பீட்டில் 2 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். அறிவிப்பெண் 9, தலைமைச் செயலக செய்தியாளர் அறைக்கு ₹1.5 லட்சம் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்படும். அறிவிப்பெண் 10, தலைமைச் செயலக செய்தியாளர் அறைக்கு ₹90,000 மதிப்பீட்டில் சுவரில் பொருத்தும் தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்படும். அறிவிப்பெண் 11, மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகங்களுக்கு ₹21 லட்சம் மதிப்பீட்டில் வீடியோ ஒளிப்பதிவு கருவிகள் வழங்கப்படும். அறிவிப்பெண் 12, நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய 36 புகைப்பட கருவிகள் மற்றும் உபகரணங்கள் 1,35,000 மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பெண் 13, வீடியோ ஒளிநாடா பதிவுகளை பாதுகாக்க 1.20 கோடி மதிப்பீட்டில் என் மினிய மின்னணு ஆவண காப்பகம் உருவாக்கப்படும். அறிவிப்பெண் 14, அரசு பொருட்காட்சியின் விளம்பரப் பணிக்காக ₹85,000 மதிப்பீட்டில் கணினி மற்றும் மென்பொருள் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பெண் 15, தமிழக அச்சகத்திற்கு ₹25,000 மதிப்பீட்டில் மின்னணு எடை பார்க்கும் இயந்திரம் வழங்கப்படும். அறிவிப்பெண் 16, தமிழக அச்சகத்திற்கு ₹72,000 மதிப்பீட்டில் வருகை பதிவு இயந்திரம் மற்றும் கணினி வழங்கப்படும். அறிவிப்பெண் 17, தமிழக அச்சகத்தின் சுற்றுப்பகுதியை சீர்படுத்த ₹29,000 மதிப்பீட்டில் புல்வெட்டும் இயந்திரம் வழங்கப்படும். எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் அறிவிப்புகளை அதன் தலைப்புகளை மட்டும் படிக்கிறேன். மற்றவர்களை பதிவு செய்துமாறு மாண்புமிகு பேரவைத்தலைவரை கேட்டுக்கொள்கின்றேன். அறிவிப்பெண் 1, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்ககம் மற்றும் 9 அலகுகளில் ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கான ₹1 கோடி செலவில் கழிவறைகள் கட்டுதல்.
அறிவிப்பெண் 2 சென்னை அரசு மைய அச்சகத்திற்கு அலுமினியம் ஏணி ரூபாய் 2 லட்சம் செலவில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பெண் 3 சென்னை அரசு மைய அச்சகத்தின் பிரதான நுழைவாயிலில் புதிய செட் கொட்டாரம் ரூபாய் 42 லட்சம் செலவில் கட்டுதல். அறிவிப்பெண் 4 எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்ககம் மற்றும் 9 அலகுகளிலும் 250 லிட்டர் திறனுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ரூபாய் 40.5 லட்சம் செலவில் நிறுவப்படும். அறிவிப்பெண் 5 சேலம் அரசு கிளை அச்சகத்திற்கு சிறிய மருதோன்றி இயந்திரம் ரூபாய் 11 லட்சம் செலவில் கொள்முதல் செய்தல். அறிவிப்பெண் 6 புதுக்கோட்டை அரசு கிளை அச்சகத்திற்கு தாள் கட்டும் இயந்திரம் ரூபாய் 70,000 செலவில் கொள்முதல் செய்தல். அறிவிப்பெண் 7 திருச்சி மற்றும் சேலம் அரசு கிளை அச்சகங்களுக்கு 2 தானியக்க காகிதம் துளையிடம் இயந்திரம் ரூபாய் 3.50 லட்சம் செலவில் கொள்முதல் செய்தல். அறிவிப்பெண் 8 சென்னை அரசு மைய அச்சகம் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி அரசு கிளை அச்சகங்களுக்கு இயந்திரங்கள் 35 எண்ணிக்கைகள் ரூபாய் 3.5 லட்சம் செலவில் கொள்முதல் செய்தல். அறிவிப்பெண் 9 புதுக்கோட்டை மற்றும் சேலம் அரசு கிளை அச்சகங்களுக்கு 12 எண்ணிக்கைகள் மின்னிலக்க எண்ணிடம் இயந்திரங்கள் ரூபாய் 60 லட்சம் செலவில் கொள்முதல் செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செய்தி மற்றும் விளம்பரம் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை குறித்த மானிய கோரிக்கை சார்பாக மாமன்ற உறுப்பினர்கள் வெட்டுத் தீர்மானங்களை கொடுத்துள்ளார்கள். அவற்றுக்கு போதுமான விளக்கங்களை எனது பதில் உரையில் தெரிவித்திருப்பதாக கருதுகின்றேன். இருப்பினும் விடுபட்டு போன வெட்டுத் தீர்மானங்கள் மீது துறையுடன் ஆய்வு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று கூடுமான வரையில் அவற்றை நிறைவேற்றும் என்று கூறி வெட்டுத் தீர்மானங்களை கொடுத்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முடிவற்றது இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 28 செய்தி மற்றும் விளம்பரம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. செய்தி மற்றும் விளம்பரம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை எண் 28 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 91,74,54,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 1,000 ஆயிரத்திற்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 30 எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. எழுதுபொருள் மற்றும் அச்சு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை எண் 30 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 130,95,78,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 4,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 46 தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியும் திரும்ப பெறப்படுகின்றன. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மானிய கோரிக்கை எண் 46 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 54,75,91,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.